பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்தை ஒரு ராஜா ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னருக்கு மரம் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு தொழில். அவர் பார்த்திங்கன்னா அவர் நாட்டில் இருக்கிற நிறைய காலி இடங்களில் பெரிய பெரிய மரங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த மரங்களை சின்ன மரக்கன்றாக வைப்பார். அந்த மரத்தை பேணி காக்கிறதுக்காக நிறைய ஆட்களையுமே நியமிச்சிருந்தார். இப்போ அந்த மரங்கள் எல்லாமே நல்லபடியாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சிங்க. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி வச்சுருந்தார். அந்த நாட்டுக்கு தேவையான அந்த மர தேவைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் போர் உபகரணங்கள், இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே செய்கிறதுக்கு இந்த மரங்களை வெட்டி தான் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு மனிதரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் மரங்கள் வெட்டுறதுல ரொம்ப கைத்தேர்ந்தவராக இருந்தார். இப்போது ராஜா வந்து இந்த நபர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டுறாரு. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மரங்களையுமே வெட்டணும், நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த மனிதருமே வேலையை தொடங்குறாரு. இப்போ பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. முதல் மாதம் அவர் வேலையை தொடங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. ஒரு மாதத்தோட இறுதியில் மன்னர் அந்த வேலைகளை பார்வையிட போகிறாரு. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மரங்களுக்கு மேலே வெட்டி சாய்ச்சிருக்காரு. எல்லா மரங்களையுமே செதுக்கி சின்ன சின்ன மரத்துண்டுகளாகவே மாற்றிட்டார். அவ்வளோ வேகமாக அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மன்னருக்கு ரொம்ப பெருமிப்பாக இருந்துச்சு. 20 மரங்கள், அதுவுமே பெரிய பெரிய மரங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஊதியத்தை சரியானபடி கொடுத்துட்டாரு. இப்போ மறுபடியும் அடுத்த மாதம் இதே மாதிரி ஆய்வுக்காக போகிறாரு. அப்போ போய் பார்த்தீங்கன்னா அங்கே 20 மரங்கள் இல்லை, அதுக்கு பதிலாக வெறும் 15 மரங்கள் தான் வெட்டப்பட்டிருக்குது. சரி பரவாயில்ல, மறுபடியும் அடுத்த மாதம் அந்த மீதம் இருக்கிற மரங்களையுமே வெட்டிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் மன்னர் திரும்ப வந்துடுறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. கிட்டத்தட்ட 3வது மாதமே முடிஞ்சிடுச்சு. இப்போ மன்னர் ஒரு எதிர்பார்ப்பு போல் போகிறாரு. எப்படியும் இந்த முறை நிறைய மரங்கள் வெட்டியிருப்பார். ஏன்னா முதல் மாதம் 20 மரங்கள் வெட்டியிருந்தார், 2வது மாதம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் கொஞ்சம் கம்மியாக வெட்டியிருந்தார். இப்போ அந்த தவறை வந்து அவர் சரி செஞ்சு மறுபடியும் நல்லபடியாக வேலை செஞ்சுருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் மன்னர் போயிட்டுருக்கிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. அங்கே பார்த்திங்கன்னா வெறும் 10 மரங்கள் தான் வெட்டப்பட்டிருக்கு. இப்போது இவர் அந்த வேலையால் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன பாச்சு உனக்கு, உன்னை வேலைக்கு அமர்த்தும் போது நீ அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 20 மரங்களை வெட்டியிருந்த, இந்த வெட்டுற விகிதம் ஒவ்வொரு மாதமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன், ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. 20லிருந்து அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 15 வந்துட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த மாதம் வெறும் 10 மரங்கள் தான் வெட்டியிருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த வேலையால் சொல்கிறாரு, ஐயா நான் எப்பவும் போல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தினமும் எத்தனை மணி நேரம் வேலை செய்வேனோ அதே மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுவும் போன மாதம்லாம் அதிகப்படியான நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனாலுமே என்னால் மரங்களை அதிகப்படியாக வெட்ட முடியல, என்ன காரணம்னே தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் போயிட்டார். இப்போ அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில் ஏதாவது ஒரு நாளில் அந்த நாட்டோட அமைச்சரை போய் பார்வையிட சொல்கிறாரு. உண்மையிலே அவர் வேலை செய்கிறாரா இல்லை நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாரு. இப்போ அமைச்சருமே வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை போயிட்டு அந்த வேலையாளுக்கு தெரியாமலேயே பார்த்துட்டு வராரு. ஒவ்வொரு முறை அமைச்சரை போய் பார்க்கும்போதுமே அந்த வேலையாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ மும்முரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஓய்வு எடுக்கிற அந்த நேரத்தை கூட குறைச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கடைசியாக அந்த 4வது மாதமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ மன்னர் மறுபடியும் ஆய்வுக்காக போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மரங்கள் தான் வெட்டியிருக்கிறாரு. முதல் மாதம் 20 மரங்கள் வெட்டியிருந்தவர் இப்போ 4வது மாதம் கிட்டத்தட்ட 7 மரங்கள் தான் வெட்டியிருக்காரு. இப்போது மறுபடியும் அந்த வேலையால் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னதாப்பா உனக்கு பிரச்சனை, நானும் உன்னை வந்து மேற்பார்வை பண்ண சொல்லியிருந்தேன், நீ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற, ஓய்வு எடுக்கிற நேரத்தை கூட குறைச்சிக்கிட்டு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அப்படி இருந்தும் உன்னால் ஏன் அதிக மரங்களை வெட்ட முடியலை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வினவுறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த வேலையாளுக்கு தெரியவே இல்லை. உடனே மன்னர் வந்து சரிப்பா உன்னுடைய கோடாரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வேலையாளுமே போயிட்டு அந்த கோடாரியை எடுத்துகிட்டு வராரு. அந்த கோடாரியை மன்னர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த கோடாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மழுங்கி போயிருக்கு. இப்போ மன்னர் வந்து அந்த வேலையாளுக்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா இந்த கோடாரியை நீ கடைசியாக எப்போப்பா நீ கடைசியாக அந்த கோடாரியை கூர்மைப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வேலையால் சொல்கிறாரு, ஐயா நான் முதல் முறையாக வேலையை ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூர்மைப்படுத்தினேன், அதுக்கப்புறம் இந்த வேலை மும்முரத்தில் இந்த கோடாலியை கூர்மைப்படுத்துறதே மறந்துட்டேன்,
தினமுமே இந்த கோடாலியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன், ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் மன்னருக்கு புரியுது, அந்த மனிதர் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் கூட அந்த கோடாரியோட கூர்மைத்தன்மை ஒவ்வொரு நாளுமே குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்குது. அந்த மனிதர் தினமுமே அதிகப்படியான நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய கோடாரி பார்த்திங்கன்னா கூர்மைப்படுத்தாத காரணத்தினால ஒவ்வொரு நாளுமே அது வந்து மழுங்கிக்கிட்டே இருந்திருக்கு. இதன் காரணமாக தான் முதல் மாதம் அதிகப்படியான மரங்களை வெட்டினார், ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் வெட்டுற எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. கடைசி மாதம் கிட்டத்தட்ட 7 மரங்கள் தான் அவரால் வெட்ட முடிஞ்சிச்சு. இப்போ மன்னர் அந்த வேலையாளுக்கிட்ட எந்த ஒரு கோபமே படலை. அதுக்கு பதிலாக இங்கே பாருப்பா, எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட சரியானபடி அந்த சரியான டைரக்ஷன் நீ போகல அப்படின்னா நீ செய்கிற உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும். அதனால் இதுக்கப்புறம் இந்த கோடாளியை நல்லபடியாக கூர்மைப்படுத்திட்டு வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறிட்டு போகிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறமா அந்த கோடாரியை அவர் கூர்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 25 மரங்கள் வெட்டியிருக்காருங்க. முதல் மாதம் செஞ்ச அந்த வேலையை விட இப்போது கிட்டத்தட்ட அதிகமான வேலை செஞ்சுருக்காரு. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சரி நாம் இவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை இவரை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகுந்த சன்மானமே வழங்குறாரு. இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். வேலையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு சில விஷயங்களாக இருக்கலாம். அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு குறிக்கோளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குறிக்கோள் அடையிறது ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அந்த குறிக்கோளுக்கு மத்தியில் உங்கள் குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும், உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். இந்த மாதிரி உங்களோட நேரத்தை சரியானபடி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையுமே சரியானபடி சரியான வழியில் போய்கிட்டு இருக்கோம். அதனால் இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய எல்லா நேரத்தையுமே அதிகம் செலவழிக்காதீங்க. அப்படி போய்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் நிறைய வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கான அவுட்புட்டுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய வேலையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் சரியானபடி பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறைந்த நேரத்திலேயே நீங்கள் நினச்ச அந்த இலக்கை அடைய முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.